हेलो फ्रेंड्स वेलकम टू नेशन जानूस चैनल இன்னைக்கு நம்ம எப்படி பப்பாயா ஹல்வா செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான பப்பாயா ஹல்வா ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் फ्रेंड्स வாங்க फ्रेंड्स எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் சில குழந்தைகளுக்கு பப்பாளி ஸ்மெல்லும் பப்பாளி டேஸ்டும் பிடிக்காது ஆனா இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பப்பாளினே நம்ப மாட்டாங்க பப்பாளியில வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் வாரத்துல ஒரு நாள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் ஒரு ফুল சைஸ் பப்பாளி எடுத்துர்க்கேன் இத நான் கட் பண்ணிட்டு வர போறேன் பப்பாளிய தோல் நீக்கிட்டு கொட்டையா நீக்கிட்டு அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ இத அரைச்சிட்டு வந்தறலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா பீஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நான் இத அரைச்சிட்டு வந்தற போறேன் அரைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் பீஸ் இருக்கு அதே மாதிரி செகண்ட் டர்ன்ல அரைச்சிட்டு வர போறேன் இப்போ இது மாதிரி நல்லா அரைச்சு pan ல சேர்த்துக்க போறோம் நான் இப்போ சக்கரை நாட்டு சக்கரை எடுத்துர்க்கேன் நீங்க வெள்ளை சக்கரை யூஸ் பண்றீங்கனாலும் பரவாயில்லை நாட்டு சக்கரை யூஸ் பண்ணனா ஹெல்தியா இருக்கும் நாடு சக்கரை ஒரு கப் எடுத்துக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஏலக்காத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம செய்முறையை பார்த்துடலாம் நான் அரைச்ச பப்பாளியை பேனில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் அரைச்சிட்டு வந்து அது கூட சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு இப்போ அதையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நான் மறுபடியும் அரைச்சதை இது கூட சேர்த்துக்கிறேன் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி சுண்டுற வரையும் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு உங்கள் மேலே தெரியும் நல்லா பார்த்து ஸ்லோ சிம்மில் வச்சு பண்ணுங்கள் நல்லா கொதிக்குது இன்னும் நல்லா சுண்டணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ நான் நெய்யை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் நிற்காமல் கொஞ்சம் தூரமாக நின்று செய்யுங்க தெரிச்சிச்சுன்னா சூடச்சிடும் நல்லா ஹல்வா பதத்துக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் மனமும் சூப்பராக இருக்குது இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு சக்கரையை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் பப்பாளியில் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்குது அதனால் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ அரை கப் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்வீட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் சேர்த்துக்கிறேன் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் மாறுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மனமும் வருது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஒயிட் சக்கரை கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம் இல்லை கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பப்பாளியோட ஒரிஜினல் கலர் வேணும்னா ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க ஒயிட் சுகர் வந்து ஹெல்த்தில் இந்த பப்பாளி ஹல்வா செய்கிறதுனால நாங்கள் ஃபுல்லாக ஹெல்த்தியானது தான் சேர்த்துருக்கோம் ப்ரௌன் சுகர் எல்லாமே ஹெல்த்தானது தான் சேர்த்துருக்கோம் இப்போது வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நல்லா செப்பரேட் ஆகி வருது பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு இப்போ ஏலக்காத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கெட்டி ஆகிட்டே போகுதுன்னா முன்னால் ஒரே ஒரு மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அல்வா பதத்துக்கு நல்லா வந்துருச்சு இப்போது சர்விங்கை பார்த்துடலாம்
வறுத்து போட்டால் அது ஹெல்த்தியாக இருக்காது. அதனால் நான் இப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படி சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இதை ஃபுல்லாக ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்க. தேங்க்யூ.